வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். நான் இப்போ வந்து மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி மெயின் ரோட்டில் மாமரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த மாமரம் எங்கே இருக்குன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது குஞ்சப்பனை அப்படிங்கிற ஒரு பிளேஸை தாண்டி வந்தோம்னா ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டு தான் மாமரமோட என்ட்ரன்ஸு. இந்த செக் போஸ்ட்டு தாண்டினதுமே ரோடு வந்து மெயின் ரோடு வந்து லெஃப்டில் போகும், ரைட்டில் ஒரு காங்கிரீட் ரோடு கீழே இறங்கும். அந்த காங்கிரீட் ரோடு வழியாக தான் உள்ளே போய் சில கிராமங்களை பார்க்க போகிறேன். இதுதாங்க அந்த காங்கிரீட் ரோடு. என் கூட செம்மனாரை கிராமத்தை சேர்ந்த ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் தான் என்னை இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற சில கிராமங்களுக்கு கூட்டி போய் காமிக்க போகிறாரு. போகலாங்களா? போகலாம். ஓகே. மாமரத்தில் இருந்து இந்த காங்கிரீட் ரோடு வழியாக போய் ஃபஸ்ட்டு வந்து அத்திப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமாக நான் பார்க்க போகிறேன். அதை தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் காமிக்கவும் போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே காஃபியும் பலா மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. நான் இந்த ரூட்டில் ஏற்கனவே வந்திருக்கேன். வந்து கோழிக்கரையை தாண்டி கோழிக்கரை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸில் நானும் என் ஃபேமிலியோடு வந்து அந்த ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடி நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கோம். பட் இது வந்து ஒரு ப்ரைவேட் ரோடு, அதனால் வந்து மேக்ஸிமம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி இந்த இடத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ளே போகிற கிராமங்களுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலமாக மட்டும்தான் போக முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம். இது ஃபுல்லாக பலாமரம் இல்லைங்களா? ஆமாண்ணா, ஃபுல்லாக பலாமரம் தான். மெயின் வந்து பலா மரம், அப்புறம் வந்து காஃபி ரொபோஸ்ட்டு காஃபி ரொபோஸ்ட்டு ஓகே ஓகே ஓகே. அப்புறம் கைத்தறி மரம், இந்த மரம். அப்புறம் டீ 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 வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது, மேலே தான் இருக்கும் போல இருக்குது. ஆமாண்ணா, இப்போ புதுசாக இங்கே போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. அந்த சைடில் இதெல்லாம் தோட்டணும், அந்த சைடு ஃபுல்லாக தோட்டமுங்க. டீ எஸ்டேட் அந்த பக்கம் இருக்குது. நான் ஓ சரி சரி. மாமரத்துக்கு அந்த பக்கம் இது ஃபுல்லாக மாமரம் எஸ்டேட்டுங்களா? அந்த பக்கம் வந்து குஞ்சப்பனை போயிடும். குஞ்சப்பனை ஊருக்குள்ளே போயிடுமா? இந்த போனேன். ஓ எதுங்க மேல்குப்புக்காங்க. ஓ போட்டில் ஒரு கார் வருது அந்த பக்கம். இங்கேருந்து 180 வந்து 16 கிலோமீட்டருங்களா? ஆமாம், 16. கிளிப்பி வந்து 9.8 கிலோமீட்டர். இதில் மொத்தம் எத்தனை கிராமம் இருக்குங்க? இங்கே மொத்தம் கோடிக்கரை, அத்திப்பாடி, அப்புறம் வந்து இங்கே கீழ்குப்பு, மேல்குப்பு, கோடித்தோரை, அட்டாடி, அப்புறம் செம்மனாரை. செம்மனாரை தான் இருக்கிறதே பெரிய ஊர். அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். இப்படியே ரைட் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து கோழிக்கரை. ஓகே, இப்போ வந்து அத்திப்பாடி அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் நல்ல மலை இல்லைங்களா? நல்ல மலை. அதாவது நேற்று வந்து கடைசி கிரிங்கிறனால சரிங்க, நல்ல மலை. ஆமாம், புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை. இங்கிருந்தெல்லாம் காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு வருவாங்களா? வராங்க. பண்டிகைலாம் கரெக்டாக. ஓகே ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே எல்லாத்துக்கும் காரமடைன்னா தெரியுது. வந்து ஆல்ட் பண்ணிட்டு ஓ சரி சரிங்க சரி சார் வண்டி எடுத்து வந்துடுவாங்க. ஓகே ஓஹோ அப்புறம் சரி சார் வருவாங்க. ஓகே, போனீங்களா அத்திப்பாடிங்களா? ஆமாம். இங்கே எத்தனை வீடு இருக்குது சொன்னீங்க அத்திப்பாடி? அத்திப்பாடியில் ஒரு 20-25 வீடுலாம் இருக்குது. 20-25 வீடு இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு ஊரெலாம் எனக்கு இருக்குது தெரியவே தெரியாதுங்க. இந்த வழியில் வரும்போது அந்த இடத்துல போர்டு பார்த்துட்டேன் அத்திப்பாடின்னு சொல்லி, அதை பார்த்து தான் சரி இங்கே ஒரு கிராமம் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன். இவங்கெல்லாம் பஸ்ஸுக்கு வரோன்னா ஒரு சமணர் பஸ் தான். சமணர் பஸ்ஸா? பஸ் வந்து இதுலேருந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது வந்துங்க அது அது அத்திப்பாடிங்களா மேலே இருக்குது? ஆமாம், இத்தனை. ஓ, ஓரளவுக்கு பெரிய ஊர் போல இருக்குது. ஆமாம், 30 வீடு இருக்கு. இன்னைக்கு கடைசி வரைக்கும் மேலே இருக்குங்களா சார்? பரவாயில்ல, இது வரைக்கும் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஆ அங்கே வண்டியில் பாட்டிக்கலாங்க. இப்போ வந்து அத்திப்பாடி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே உள்ளே போய் இந்த கிராமங்களில் இருக்கிற வீடுகள் எப்படி இருக்குது, இங்கே மக்கள்கள் எப்படி வசிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்க்கலாங்க. இந்த பக்கம் ரோடு இருக்குங்களா? இன்னும் வீடு இருக்குங்க அதில் பக்கம் அந்த பக்கம். ஓ சரி சரி சரி, ரோடு வந்து அது வரைக்கும் இருக்குது, அந்த வீடு வரைக்கும் இருக்குது. வீட்டில் இருக்காங்களா? ஆ சரி சரி ஓகே. அம்மா காரமடையிலேருந்து வராங்கம்மா, காரமடையிலேருந்து வரேன். உங்கள் கிராமத்தில் பார்க்கலாம் வந்தாங்க. வெளியே கொஞ்சம் அம்மா கரெக்டாக இருக்குது. உங்கள் பேருங்கம்மா? சித்ரா. சித்ரா. இங்கே நீங்கள் வீட்டுக்காரர் குழந்தைகளாம் இங்கே இருக்காங்களா உங்களுக்கு? 5-6 பேர் இருக்காங்களா? என்ன உங்களுக்கெல்லாம் தொழிலுமாங்க? கூலி வேலைங்களா? கூலி வேலைனா எஸ்டேட் வேலைங்களா இல்லை? எஸ்டேட் வேலைங்க. எங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குது? தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? கரண்ட்டு எல்லாம் இருக்குங்க. குடிக்கிற தண்ணியெல்லாம் பிரச்சனை இல்லை? ஓ சரி சரிங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. சரி சரிங்க. பஸ்ஸுக்கெல்லாம் போகணுன்னா கோழிக்கரை போகுங்களா? சரி சரிங்க. டைமுக்கு தான் இல்லைன்னா மாமரம் போகணும்? மாமரம் போகணுங்க. சரி சரிங்க. உங்கள் வீட்டுக்காரங்க ஒரு வேலை தானுங்களா? கூலி வேலை தான். சரி சரிங்க. பசங்க எத்தனை பேருங்க? 3 பேர். பசங்களா எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா இல்லை வேறு எங்கேயாவது வேலை? இங்கே தான் எல்லாம் இருந்தாங்க, வேலைக்கு போகிறாங்க. சரி சரி சரி. இந்த பக்கம்லாம் எப்போங்கம்மா இந்த யானைகளாக தான் இருக்குங்களா? வருமாங்களா? யானைகளாக இருக்குங்க. நைட்டு கஷ்டம், பகலில் வரக்கலாம், நைட் போக முடியாது. 6 மணிக்கு மேலே வர முடியாது, போக முடியாது. 6 மணிக்கு உள்ளனே வந்துக்கலாம், வண்டி தான் பிடிக்கணும். சரி 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 சரிம்மா அப்படி பார்த்து வரோம். மேலே வீடு இருக்குங்க, போயிட்டு வரலாமா? ஆ போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். சவுண்ட் என்ன, ஆறில் தண்ணி போகிற சவுண்டா? ஆமாண்ணா, இங்கே பக்கத்தில் தான் அந்த ஆறு, அந்த கோழிக்கிற ஆறு இப்படி வருதுங்களா? ஓ சரி சரி சரி. இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கு முன்னாடி இந்த செம்மனரை நண்பர் மூலமாக தான் எனக்கு இங்கே கிராமம் இருக்கிறதெல்லாம் தெரியும். கீழே வந்து ஆறு போகுது, சவுண்டு நல்லா கேட்குது. யானையெல்லாம் பகலில் வராதுங்க, நைட்டு தான். ஓரளவுக்கு நல்லா பெரிய ஊர் தான் போல இருக்குங்க. ஸ்ட்ரைட்டு கோழிக்கரை வந்துருங்களா? இதுலேயே போனவா? ஓ ஓ ஓ இங்கே கோழிக்கரை போனால் இப்படி நடந்து போயிடுவாங்க. ஏன்னா அப்படி போய் சுற்றினா தூரம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கிராமத்தில் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. போன வரைக்கும் நிறைய கிராமத்தில் பார்த்துருக்கேங்க. வணக்கங்க, காரமடையிலேருந்து வரோங்க. உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேங்க. உங்கள் பேருங்க? அரவிந்துங்களா? ரவி. உங்களுக்குலாம் என்ன தொழிலுங்க? இங்கே கூலி வேலைங்களா? கூலி வேலைனா எஸ்டேட் வேலைங்களா? எஸ்டேட் வேலைங்க. தினக்கூலிக்காக வேலைக்கு போகிறீங்க. சரி, வேறு உங்களுக்குலாம் இங்கே அடிப்படை வசதிங்க? தண்ணி, கரண்ட்டு, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. எதாவது கிடைக்குதல்ல? இப்போ எல்லாம் இருக்குது. தண்ணி, குடிக்கிற தண்ணிலாம் பிரச்சனை இல்லை, இங்கே வந்துடுது. ஓகே, பஸ்ஸெல்லாம் நீங்கள் அந்த செம்மனாரி பஸ் வருதுங்களா? மாமரத்தில் அந்த பஸ் தாங்களா? ஒன்றத்தூர் போகும், மூணு நிமிஷம். சரி சார், சரி சரிங்க. இங்கெல்லாம் இப்படி நைட்டில் யானைகள் அதெல்லாம் வந்து தொந்தரவு இருக்குங்களா? அது பெலக்கா சீசன் மட்டும், பெலக்கா சீசன் தான் தொந்தரவு இருக்கும். மற்ற டைமில் பிரச்சனை. நைட்டு வந்துட்டோமா, அங்கே வந்துட்டோமா? சரி, மறுபடியும் ஊருக்குள்ளே வருதுன்னு தெரியும். இன்றைக்கி வந்துருங்களா? நேற்றா? நேற்று நைட்டு வந்துருங்களா? ஓ, பகலெல்லாம் தொந்தரவு இல்லைண்ணா? சரி சரி சரிங்க. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குங்களா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா? மேலே இருக்குங்களா? ஓ சரி சரி. ஓ ஓ அதுங்களா மேலேங்களா? ஹாஸ்பிட்டல்னால் இந்த ஊரோட தான் இல்லை கோழிக்கரை வருதுங்களா? இது கோழிக்கரைங்களா மேலே போனேன்? ஓய் மொத்தமாக கோழிக்கரை சேர்ந்ததுங்களா? அப்படின்னா ஒரு பேர் அப்படி. சரி பாவியூருங்களா? இப்போ அத்திப்பாடிங்கிறது முன்னாடி இருக்குதுங்களா? ஓ ஃபஸ்ட்டு வந்து அத்திப்பாடி, இது பாவியூருங்களா? ஓஹோ. ஆனால் எல்லாமே இந்த கோழிக்கரைக்கு சேர்ந்தது ஊருங்க. ஓ சரி சரி. இங்கே எத்தனை வீடு இருக்குங்க இந்த பாவியூரில்? 35 வீடு இருக்குங்க. அத்திப்பாடி இல்லைங்க 15-20 வீடு இருக்குங்க. சரி சரி மேலே இருக்கும். சரி சரி. இப்போ உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இப்போ வருஷம் டைம் பார்த்தீங்கன்னா கோவில் விசேஷம் அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஃபேமஸ் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இது விசேஷங்க, வருஷம் டைம் நல்லாயிருக்கு அந்த மாதிரி இந்த ஊருக்கு எதாவது இருக்குங்களா? என்ன விசேஷங்க? கோயில் விசேஷங்களா? வைகாசி மாதம். என்ன கோயிலுங்க? என்னங்க? குலதெய்வ கோயில். சரி சரி. அந்த இதில் வந்து ஒரு 3 நாள் விசேஷமாக இருக்குது. கடை வெட்டி. ஓ ஓ. கோயில் எங்கே இங்கே தான் இருக்குங்களா இல்லை மேலே இருக்குங்களா? ஆற்றுக்கு போகணுங்களா? கீழே ஆற்றுக்கு போகணுங்களா? ஓ சரி சரி. நல்ல இது கிராண்ட். ஓ சரி சரி. சாப்பிடலாம் சரிங்க. ஓகே. சாயந்தரம் இங்கே வீட்டு பண்ணணும். ஓகே ஓகே. நாளைக்கு இந்த புதன்கிழமை ஒரு ஃபங்க்ஷன். ஓ சரிங்க. அவ்வளோதான். ஓ சரி சரி. வீழக்கிழமை முடிஞ்சிடும். ஓ ஓ சரி சரி. வருஷக்கோடையுமே வைகாசி மாதமும் நடக்குது. ஆமாம். சரி சரி சரிங்க. அப்படியே முன்னாடி பார்த்து வரேங்க. நல்லதுங்க. அம்மா உங்கள் பேருங்கம்மா? எதுங்க? கெப்பியம்மா. கெப்பியம்மாங்களா? சரி. ஆடு தான் மேய்க்கிறீங்களா? சரி 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 சரிம்மா. நான் பார்க்குறேன். ஹாய். பேருண்ணா? ஆகாஷ். என்ன படிக்கிறீங்க? 4வது படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூலு? மாமரம். மாமரத்தில் ஸ்கூல் இருக்கா? ஓ 5வது வரைக்கும் மாமரம். அதுக்கு மேலே போனால் குஞ்சப்பணிங்களா? அரவேணும். ஓகே ஓகே. சரி சரி. குஞ்சப்பணி தான் இந்த ஜிடிஆர் ஸ்கூல். ஓகே ஓகே சரி. ஓகே சரிம்மா. ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதில் மேலே போனால் கோழிக்கரை வந்துருங்களா? இதுலேயும் நடந்து போகிற மாதிரி. இது இங்கே தான் ஏன்னா ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. இங்கே முன்னாடி இருக்கா? கோழிக்கரோட ஹாஸ்பிட்டல். அப்படின்னா இப்படி சுற்றி இப்படி வந்திருக்கம்மா? ஓ ஓ. இப்படி சுற்றி முன்னாடி கோழிக்கரைனா இப்படி வரணும் முன்னாடி. ஓ சரி சரி. நீங்கள் நடந்து போனால் இங்கே தான் பக்கம். நடந்து போனால் பக்கம். ஓகே ஓகே. பஸ்ஸுக்கு எதாவது வேணால் கூட இப்படியே போயிடலாம், நடந்து போயிடலாம். சரி. இங்கே இருக்கிறவங்க இப்படி ஷார்ட்கட்டில் மேலே போயிடுவாங்க. சரி. இது வந்து பாவியூருங்களா? அது வந்து அத்திப்பாடி, இது வந்து பாவியூருங்கிறாங்க. பாவியூர். இதுலேயே 2 கிராமங்களா? அத்திப்பாடி ஒன்று, பாவியூர் ஒன்று. அம்மா உங்கள் பேருமா? எங்கம்மா? சந்திரலேகா. ஓகே ஓகே. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இங்கே தான். இல்லை தொழில் என்னங்கம்மா உங்கள் வீட்டுக்காருக்கு? உங்களுக்குலாம் தொழிலா? ஓ அப்படிங்களா? ஓ சரி சரி சரி. உங்களுக்கு என்னம்மா தொழில்? எஸ்டேட் வேலைக்கு தான் போகிறீங்க. எஸ்டேட்னா டீ எஸ்டேட்டுங்களா இல்லை? டீ எஸ்டேட்டு. சரி சரி. மாமரத்தில். ஓ சரி சரி சரி. எங்கள் வேலைக்கு போகிறோம். சரி சரி. இவங்க வந்து என்னோட அக்கா. அக்காங்களா? ஓ இவரோட அக்காங்களா? சரி 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 சரிங்க. உங்களுக்கு குழந்தைங்கம்மா? 3 குழந்தைங்களா? ஓ சரி சரி. 2 பொண்ணு 1 பையன். அண்ணா காரமடையிலேருந்து வர்றேங்க. உங்கள் ஊரை பார்க்கலான்னு வந்தேங்க. உங்கள் பேருங்கண்ணா? அசோக்கு. இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? காலங்காலமாக இருக்கீங்களா? பரம்பரைப்புறம் ஐயா தாத்தா முப்பாட்டம் காலத்துலலாம் இருந்து இருக்கீங்க. சரி சரிங்க. உங்களுக்கு தொழிலுங்க? உங்களுக்குலாம் சொந்த வேலை. சொந்த வேலைங்களா? ஓ சரி சரி சரி. இங்கே எது பண்ண யானைக்கு தொந்தரவு வேறு ஏதாவது இருக்குங்களாங்க? எருமை. ஆ சரிங்க. எல்லாமே இருக்குங்க. நைட்டில் தொந்தரவாக இருக்குது, பகலில் மேக்ஸிமம் தொந்தரவு இல்லை. பகல்லேருந்து தொந்தரவு இல்லை. பகலில் போய்க்கலாம் வந்துக்கலாம். நைட்டானா கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். சரி சரி சரிங்க. நான் தரதுனால போயிடும். ஓ போயிடும். சரி சரி சரிங்க. இந்த பலாப்பழ சீசன்னா கொஞ்சம் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற டைம்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இந்த பலாப்பழ சீசனில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஓ சரி சரி சரிங்க. இங்கே யானைகளை வந்து ஏதாவது வேற அடிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, நல்ல விஷயம். சரி சரி சரிங்க. அதனால அது தோர்க்கும்போது அந்த பக்கம் போயிடும். ஓகே, இந்த ஊர் வீட்டுக்கு முன்னாடிலாம் வருங்களா? இந்த பக்கம் இங்கெல்லாம் வராது. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு அடிச்சு போயிடும் இல்லைங்களா? சரி 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 சரிங்க. அதுக்கு நாங்கள் பட்டாசு துரத்திடுவீங்க. ஓ சரி 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 சரிங்க. வேறு யானை போக பார்த்தோன்னா கரடி அந்த மாதிரிலாம் தான் இருக்குங்களா? கரடி, சிறுத்தை இதெல்லாம் கரடிலாம் வரும். சரிங்க. பலாப்பழம். ஓ பலாப்பழ சீசன்னா எல்லாமே வரும். மற்ற டைம்லாம் கொஞ்சம் பெருசாக தொந்தரவு இருக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும். ஆனால் பலாப்பழ சீசன்லாம் நிறையா இருக்கும். நிறைய பார்த்தோன்னா அங்கங்கே யானை கரடி எல்லாமே பார்த்தோன்னா நிறையா இருக்கும். ஓ சரி சரி. பலாப்பழ சீசன்னா இந்த ஊருக்குள்ளே வரணும், பார்த்து தான் வரணும் இல்லைங்களா? பார்த்து வரணும். மற்ற டைம் கூட வெளியாட்கெல்லாம் வந்துடலாம், ஆனால் பலாப்பழ சீசன் மட்டும் கொஞ்சம் வர முடியாது, கொஞ்சம் பார்த்து வரணும். பார்த்து பார்த்தா வரணும். சரி சரி சரிங்க. சரிங்க, நல்லா பண்ணுறேன். இதுக்கு அந்த பக்கம் போனால் கோழிக்கரை வந்துடும் இல்லைங்களா? சரி ஐயா, உங்கள் பேருங்கய்யா? எங்கள் பேர் ரஜினி முருகன். ரஜினி முருகன். ரஜினி முருகன்களா? ரஜினி ரசிகரா? ரசிகர். பேர் வந்து முருகன். நீங்கள் வச்சுட்ட பேர் ரஜினி முருகன், ரஜினியோட தீவிர ரசிகன். ஓகே ஓகே. ரஜினிக்கு எத்தனை ரசிகர் இருக்காங்க, ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே ரஜினி தான் இல்லைங்களா? ஓகே, நிறைய பேர். ஓகே 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 ஓகே. உங்கள் வீடுங்கய்யா? இதுங்க இதுங்களா? இது இல்லை. ஆ சரிங்க. கீழ் வீடுங்களா? சரி சரி. ஓ சரி. ஓ சரிங்க. சரி சரி. உங்களுக்குலாம் பசங்க? ரெண்டு பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுங்களா? ஒன்றுக்கு கல்யாணம் படிச்சுட்டு இருக்குங்க. சரி சரி சரிங்க. சரி, உங்களுக்கு தொழிலுங்க? தொழில் வந்து காட்டு தொழில் தான். சொந்த தோட்டமெல்லாம் எல்லாம் இருக்கா உங்களுக்குலாம்? இருக்குங்களா? இல்லை எல்லாத்துக்கும் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் இருக்குங்களா? இல்லை எப்படிங்க? கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருங்க. ஓ ஒரு அரை ஏக்கரா ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே. ஃபுல்லாக இருக்காது, பெருசாக இல்லை. ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா ஏதோ குடும்ப செலவுகளுக்காக இருக்குது. சரிங்க. ஃபுல்லாக 65 ஏக்கர் தான் இருக்குது. 65 ஏக்கர். 65 ஏக்கரா. ஓகே. கோழிக்கரை, அதாவது கோழிக்கரை பாவியூர் அத்திப்பாடி 3 ஊருக்கு சேர்ந்து 65 ஏக்கரா இருக்குது. ஓ சரி சரி. ஒரு ஆளுக்கு அரை ஏக்கரா. ஓ சரிங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. சரிங்க சரிங்க. இருக்குது. சரி சரிங்க. குடும்ப செலவுக்கு பார்த்தோன்னா வந்து வச்சு பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கீங்க? சரிங்க சரிங்க. ஆ சரிங்க. குறும்புலகு குறும்புலகு இருக்குங்களா? குறும்புலகு. குறும்புலகு காபி டீ குறும்புலகு. ஓகே. அது கூட வந்து பலாப்பழம் மரங்க அங்கங்க இருக்குங்க. சரி 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 சரி. ஓ சரி சரிங்க. அதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம விளைச்சல் பண்ணுறவங்க சாப்பிட முடியாதுங்க. சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட்டுக்காக 2 3 சாப்பிடலாம். 2 சொல்ல 3 சொல்ல. அதான் அதான். சரி சரி. விற்பனை கொடுத்துருவீங்க. சரி சரிங்க. ஓ சரி 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 சரி. இங்கே என்ன இங்கே முன்னாடி கொண்டு போவீங்களா இல்லை ஏதாவது குன்னூருக்கு அந்த மாதிரி கொண்டு போவீங்களா? எங்கேயும் மாமரம். ஆ சரி சரிங்க. அந்த ரோட்டு ஓரத்துலலாம் பலாப்பழம்லாம் போட்டிருப்பாங்களே பார்த்தோன்னா வந்து அந்த மாதிரிங்களா? ஓ சரி சரி சரிங்க. ஓ சரி சரி சரிங்க. காலைல கொண்டு போய் ஒரு 20 பழம் 30 பழம் வச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி குன்னூர்லாம் போகிறவங்களாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்க சரிங்களா? சரி 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 சரி. நல்ல விஷயம் நல்ல விஷயம். அடிப்படை தேவை எல்லாமே கிடைக்குது இல்லைங்களா? தண்ணி, கரண்ட்டு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரிங்க. கரண்ட் இல்லைனா தண்ணி வராது. சரி சரிங்க. சரிங்க. சரி சரி சரிங்க. குடிக்கிற தண்ணி போதுமான அளவுக்கு வருதுண்ணா, ஒரு நாள் வரலனாலும் 2ஆம் நாள் வந்துச்சுன்னா நல்லா போதுமான அளவுக்கு வருது இல்லைங்களா? சரி சரி சரி. இங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஃபியூஸ்லாம் பார்த்தோன்னா ஈபிலேருந்து கூட்ட உடனே வந்துடுவாங்களாங்க? வந்துடுவாங்க. சரி சரிங்க. உள்ளே இருக்குது அதனால பார்த்தா கொஞ்சம் லேட்டாக அப்படிலாம் கிடையாது, உடனே வந்துடுவாங்க. சரி சரிங்க. வந்துடுவாங்க. சரி சரி. நல்ல விஷயம். எல்லாமே இப்போ இந்த சௌரியமெல்லாம் எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இப்போ பஸ் விட்டதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம். முன்ன விட இங்கேருந்து மாமரம் வரைக்கும் நடந்து போகணும், இப்போ பஸ் இருக்குன்னா கொஞ்சம் சௌரியம் உங்களுக்கு. ஆமாம். இந்த கோழிக்கரைக்கு மேலே போனீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸில் இருக்கலாம் இல்லைங்களா? போய் தான் ஆகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ஒரே ஒரு பஸ் அங்கே போகுது, இதில் இருக்க சம்மனார் வரைக்கும் இருக்கும், எல்லாருமே அந்த பஸ்ஸில் தான் போவாங்க. அதனால கூட்டம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா? நிறையா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய்க்கலாம். அதாங்க, நடந்து போகிறதுக்கு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் இல்லைங்க? கண்டிப்பாக. அதான் அதாங்க அதாங்க. போயிடலாம். சரி 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 தண்ணி. சரி 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 சரி. சரிங்க. சரி சரி சரி. நல்லதுங்க நல்லது நல்லது. Ini itu மேல நமக்கு வீடு இருக்குங்களா இல்லையா சரி சரி அது வந்து இந்த தோட்டத்துக்கு ஆறு போற வழி இல்லைங்களா ஆமா ஆனா இங்க வந்து ரெண்டு ஊர் இல்லைங்களா அத்திப்பாடி ஒண்ணே பாவியூர் ரெண்டு ஊர் அத்திப்பாடிங்கிறது முன்னாடியே இருந்த ஊருங்களா என்ட்ரன்ஸ்ல இருந்தது இதெல்லாம் பாவியூர் பாவியூர் நான் இதெல்லாம் சேர்த்து ஒரே ஊர் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது ரெண்டு ஊரா இருக்கு நல்லா தண்ணி நல்லா போகுது நேற்று நைட் நல்லா மழை தண்ணி அப்படியே சேரும் மாதிரி அந்த மண்ணோட சேர்ந்து கலந்து போகுது பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் கிடைக்காதுங்க இன்னும் கிடைக்காதுங்களா உங்க பேருங்கண்ணா பாப்பா பாப்பாயன் பாப்பாயன் ஓகே உங்களுக்கு என்னங்க வேலைங்க தொழில் தோட்ட வேலைங்களா சொந்தமாக தோட்டம் இருக்குங்களா சொந்த தோட்டம் இருக்குங்க தோட்டத்தில் என்ன இருக்குங்க உங்கள் தோட்டத்தில் காஃபி டீ குறுமிளகு இதெல்லாம் இருக்குங்களா குறுமிளகு பலாப்பழம் இதெல்லாம் இருக்குங்க சரி சரி இது மட்டும்தான் தோட்டம் மட்டும்தானா இல்லை வெளியே எங்கே வேலைக்கும் போகிறீங்களாங்க தோட்டம் கொஞ்சம் வெளி வேலைக்கு போவீங்க வெளியே என்ன வேலைங்க வெளியே போனா கட்டட வேலைங்களா ஓ சரி 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 உங்களுக்கு கட்டட வேலை தெரியுங்க ஓ சரி சரி உங்கள் வீடு இது பின்னாடி இருக்குதுங்களா இதெல்லாமே உங்கள் வீடு தானுங்களா சரி சரி உங்களுக்கு பசங்க பொண்ணு பையன் படிச்சுட்டு இருக்காங்களா எங்கே எந்த ஸ்கூலுங்க கொஞ்சம் பண்ண ஜிடிஆர் ஸ்கூல் சரி சரி நல்லது ஓகே உங்களுக்கு இங்கே எல்லா வசதியெல்லாம் கிடைக்குதுங்களா அடிப்படை வசதி எல்லாமேங்க இருக்குங்க தண்ணி கரண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலு பஸ்ஸு வந்து ஒன்று ஒரு பஸ் விட்ருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த போக்குவரத்து கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்குது மற்றபடி பார்த்தோன்னா இந்த கரண்ட்டு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஹாஸ்பிட்டல் வந்து இந்த கோழிக்கரை ஹாஸ்பிட்டலுங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பஸ்ஸு ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு இருக்குது நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இல்லைங்களா தண்ணி மட்டும் தான் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வரணும்னு சொன்னாங்க சரி 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 சரிங்க நல்லது இங்கெல்லாம் இப்போ தானே யானைகள்லாம் இருக்குங்களா யானை இருக்குங்க இப்போ இல்லை ஆன டைம் அந்த மாதத்துக்கு வரும் ஓ அந்த பழப்பழ சீசன் வரும்னு சொன்னாங்க அந்த சீசன் மட்டும் வரும் இல்லைங்களா அம்மா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடிலாம் வருங்களா வராது வராதுங்க பின்னாடி சரி 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 சரிங்க அந்த பக்கம் எல்லாம் வருங்க சரி சரிங்க இது ஆறு வந்து இந்த கோழிக்கரை ஆறுங்களா இது அதோட ஆறு ஜாயிண்ட் ஆறு வேறு சரி சரி கோழிக்கரைக்கு அந்த பக்கம் இந்த செம்மநேரம் ஆறு இருக்குங்களா அது இதோட ஜாயிண்ட் ஆகுமா அது அந்த பக்கம் இருக்குங்களா ஓ இப்போ ரெண்டு ஆறுமே கீழே தனித்தனியாக போகுது ஜாயிண்ட் ஆறுலாம் தனித்தனியாக போய் தான் மேட்டுப்பாளைய ஆறில் போய் சேரும் இல்லைங்களா ஓ சரி 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 ஊரில் விசேஷங்க ஏதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விசேஷங்க இருக்குங்க என்ன விசேஷங்க இந்த ஊரில் நடக்கு கோவில் சரிங்க ஓ சரிங்க ஓ சரிங்க சரி சரிங்க கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம்ங்களா எந்த மாதங்க வருஷத்தில் சித்திரை மாதம் ஓ சரி சரிங்க கோயில் இங்கே கீழே ஆற்று விட்டுருக்குன்னு சொன்னாங்க ஓ சரி சரிங்க என்ன கோயிலுங்க மணிமக்கம்மாங்களா ஓ சரி சரிங்க கேள்விப்பட்டதில்ல புதுசாக நீங்கள் கேள்விப்படுறேன் சரி சரி சரிங்க எத்தனை வீடு இருக்குங்க இதெல்லாம் சேர்த்து அத்திப்பாடி கோழிக்கரை பாவியூர் 3 சேர்த்து. ஓ சரி சரி சரிங்க. 150 வீடு இருக்குங்க. 100 இருக்கு. எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே தோட்டத்து வேலை, வெளியே வந்து எஸ்டேட் வேலை, அந்த கூலி வேலைக்கு போயிட்டு டெய்லி வர்றாங்க. சரி சரிங்க. போகிறதுக்கு இந்த பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் தான் இல்லைங்களா? இல்லைனா நடந்து போய் மாமரத்தில் மாமரத்துக்கு ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஆகலாம் நடக்கிறதுக்கு இருக்குங்க. சரி சரிங்க. இன்னும் பஸ் விட்டதுனால கொஞ்சம் நடக்கிற வேலை கொஞ்சம் கம்மி. சரி சரி சரிங்க. சரிங்க நல்லதுங்க. சரி ஆறில் தான் மழை பெஞ்சனால பயங்கரமாக தண்ணி போகுதுங்க. சரியான சவுண்டு. ஆமாங்க, தண்ணி போகிற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இப்போ வந்து இங்கே இருக்கிற அத்திப்பாடி பாவியூர் அப்படிங்கிற ஒரு 2 கிராமத்தை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து அத்திப்பாடி இருக்குது, கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா பாவியூர் அப்படிங்கிற இன்னொரு கிராமம் இருக்குது. இந்த 2 கிராமத்தையும் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன். இதில் தான் அது போவாங்களா? இந்த வழி தாங்க. சரி சரி. ரொம்ப தூரமா? கிலோ போய் பார்க்கலாமா? நம்ம ரோட்லேருந்து ஆற பார்க்குறக்கே உள்ள கிராமத்துலேருந்து பார்க்குறக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறக்கு.